இலங்கைக்கு விஜயம் செய்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளைக்கும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தொடர்பில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதி ராஜா தினக்குரல் இணையதளத்திற்கு வழங்கிய நேர்காணல். நவநீதம் பிள்ளையுடனான தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் சந்திப்பு சர்வதேச சமூகத்தில் எப்படியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என நீங்கள் கருதுகிறீர்கள்? நவநீதம் பிள்ளை அவர்கள் இலங்கைக்கு வந்ததை எங்கள் மக்கள் பெரும் ஆதங்கத்துடன் இலங்கை அரசியலிலும் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்றும் தமிழர்களுடைய பிரச்சினைக்கு ஒரு தீர்வு வரும் என்றும் ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவருடைய வருகை அரசாங்கம் அழைத்தார்கள் என்ற காரணத்தினால் பல கட்டுப்பாடுகள் மத்தியில் அவருடைய நிகழ்ச்சி நிரல் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்ததை நாங்கள் அறிந்தோம். அதைவிட ஒழுங்கு செய்யப்பட்ட நிகழ்ச்சி நிரலில் அரசாங்கத்தினுடைய ஆட்கள் பல தலையீடுகளை செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கின்றோம். அவருக்கு முன்னாலே சொல்லியிருக்கின்றோம். அவர் விசாரணை மக்களிடம் கருத்துக்களை அறிந்ததற்கு பின்னர் அவர் அந்த இடங்களை விட்டு அகன்றதுக்கு பிறகு இராணுவ உளவுத்துறையைச் சேர்ந்தவர்களோ அல்லது அதை ஒத்தவர்களோ அந்த சம்பந்தப்பட்ட மக்களிடம் போய் விசாரணை செய்திருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கிறீர்கள், என்ன கேட்டார்கள் என்றெல்லாம் விசாரித்திருக்க என்பதை நாங்கள் எங்களுக்கு தகவல் கிடைத்திருப்பதை பற்றியும் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஐநா மனித உரிமை பேரவையில் கடந்த 2 ஆண்டுகளாக எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், அதாவது 2012 மார்ச் மாதத்திலும் 2013 மார்ச் மாதத்திலும் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக போர் இறுதி காலத்தில் ஒரு அரசு விதிமுறைகளை மீறி குற்றம் இழைத்தது என்ற காரணத்தினால் அந்த அடிப்படையில் பல ஆய்வுகள் செய்யப்பட்டு நவநீதம் பிள்ளை அவர்களினாலே அந்த ஐநா மனித உரிமை பேரவையினுடைய உயர் புறத்திலே இருக்கின்ற நவநீதம் பிள்ளையினாலே அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக யுத்த காலத்தில் இடம்பெற்ற யுத்த இறுதி காலத்தில் இடம்பெற்ற குற்றங்கள் தொடர்பாக போர் விதிமுறைகளை மீறி நடைபெற்ற குற்றங்கள் தொடர்பாக ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. 2012 2013 அமெரிக்காவினாலே கொண்டு வரப்பட்ட பிரேரணைகள் பொதுவாக சர்வதேசத்தில் புலம்பெயர்ந்த மக்கள் மத்தியில் இலங்கை தமிழ் மக்கள் மத்தியில் இருந்த எதிர்பார்ப்புகளை பூரணப்படுத்தாது விட்டாலும் நான் அப்படி கூறுவதானால் அவர்கள் அமெரிக்காவுடைய பிரேரணை ராஜபக்ச மீதும் அந்த அரசு மீதும் இராணுவத்தினர் மீதும் போர்க்குற்றத்தில் குற்றம் புரிந்திருக்கிறார் என்ற காரணத்துக்காக ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்கின்ற அந்த கருத்து அந்த அந்த நியாயங்கள் முழுமையானதாக மனித உரிமை பேரவையிலே பிரதிபலிக்கவில்லை என்று ஒரு கருத்து ராஜேந்திர மட்டத்திலும் எங்கள் மட்டத்திலும் பேசப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நவநீதம் பிள்ளை அவர்களுடைய அறிக்கையில் அந்த கருத்துக்கள் வலியுறுத்தப்பட்டது. அவருடைய வருகையினுடைய முக்கியத்துவத்தை தமிழ் மக்களுடைய பின்புறத்திலே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மிகவும் பலமான எதிர்பார்ப்போடு காத்திருந்து இன்றைக்கு காலையில் 8:30 to 9:30 வரைக்கும் எங்களினாலே முழுமையான விவரங்கள் அவரிடம் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியிலே போர்க்காலத்திலே இடம்பெற்ற பல அத்துமுறல்கள் போர்க்குற்ற விதிமுறைகளை போரிலே போர்க்காலத்திலே விதிமுறைகள் மூறப்பட்ட விடயங்கள் அது சம்பந்தமாக ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பது எங்களால் வற்புறுத்தப்பட்டிருக்கிறது. சர்வதேச விசாரணைக்கும் இலங்கையில் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினைக்கும் அதற்கு தீர்வு காண்பதற்கும் இடையில் தொடர்புகள் உண்டு என்று அரசியல் ஆய்வாளர்களும் ராஜதந்திரிகளும் ஒரு கருத்தை கொண்டிருக்கிறார்கள்.
அரசாங்க அதாவது சர்வதேச சமூகத்தினால் ஐநா மனித உரிமை பேரவையினால் இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த நெருக்கடிகள் அந்த நெருக்கடிகளிலிருந்து அரசு தப்பி பிழைப்பதற்கு அல்லது போர்க்குற்ற விசாரணைகளிலிருந்து தப்பி பிழைப்பதற்கு இலங்கையில் ஒரு சிறந்த அரசியல் தீர்வொன்றை சமர்ப்பித்து தங்களை விடுவிக்க வேண்டும் என்று இலங்கை அரசு தரப்பில் கருத்துக்கள் ஏற்படுகிறது அல்லது ஏற்பட்டிருந்தது என்று அதுவும் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் நவநீதம் பிள்ளை அவர்களுடைய இந்த வருகையானது அவர் 2012 பதிமூன்றாம் ஆண்டிலும் கொண்டிருந்த கருத்துக்களின் அடிப்படையில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை மீது ஆய்வுகள் செய்வதற்காக உண்மைகளை அறிந்து செல்வதற்காக இங்கே வந்ததாக நாங்கள் நம்புகிறோம். அதை நாங்கள் அந்த கருத்தை நாங்கள் ஒட்டி பார்க்கின்ற பொழுதும் ஒரு சர்வதேச விசாரணை போர்க்குற்றங்கள் மீது நடைபெறுவது மிகவும் அவசியம் என்று நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் இந்த போர்க்காலத்திலே என்ன எவ்வளவு குற்றங்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றன, எத்தனை ஆயிரம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு மக்கள் பட்டினிக்கு உள்ளாகி ஆக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு மக்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்பதெல்லாம் விசாரிக்கப்பட்டு அந்த குற்றங்கள் பகிரங்கப்படுத்தப்பட்டு அதற்கு பொருத்தமான சர்வேச நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு பக்கத்தில் இருக்கவும் உண்மைகள் வெளிக்கொண்டுவரப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அப்படி உண்மைகள் கொண்டு வரப்படுவதன் மூலம் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள் இந்த நாட்டிலே நல்லெண்ணத்தை பேசிக் கொண்டிருப்பவர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கும், சிங்கள மக்கள் மத்தியிலும் ஒரு தாக்கத்தை உண்டாக்கும், தமிழ் மக்கள் மத்தியிலே உணர்வுகளை வித்தியாசமாக உருவாக்கும், அதன் அடிப்படையில் ஒரு நல்லெண்ணம் உருவாகும் என்று நாங்கள் நம்புகிறோம். அனபடியால் நவநீதம் பிள்ளை அவர்களுடைய இந்த வருகை ஆரம்பத்திலே இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அவரை வரவிட மாட்டோம், அந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு என்று எல்லாம் பேசினார்கள். அதை விட உலக நாடுகள் மத்தியிலே வல்லாண்மை நாடுகளாக இருக்கின்றவர்கள் மத்தியிலே பிளவு இருப்பதை நாங்கள் அறிவோம். ராஜதந்திர ரீதியான பிளவுகள் அமெரிக்காவுடைய பக்கம் சார்ந்திருந்தால் ஒரு பகுதியினர் மறுபக்கத்திலே சீனாவுடைய பக்கத்தை சார்ந்திருப்பார்கள். அது அப்படியான நிலைமைகள் உலக அரங்கிலே அல்லது மனித உரிமைகள் அமைப்பிலே மனித உரிமை பேரவையிலே இருந்த காரணத்தினால் வெற்றி அந்த கொண்டு வரப்படுகின்ற பிரேரணை மனித உரிமை பேரவை வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக அந்த பேரணை அதுக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டிருந்ததை நாங்கள் அறிவோம். அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல முழுமையாக ஒரு சர்வதேச விசாரணை போர்க்குற்றம் மீது கொண்டு வரப்படுவதில் முழுமையான வடிவத்தை அந்த பேரணை பெற்றிருக்கவில்லை என்று நான் குறிப்பிட வேண்டிய அர்த்தம் அதுதான். மறுபடி இருந்த பொழுதிலும் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் 2012-2013 மனித உரிமை பேரவை அரசாங்கத்தினுடைய முயற்சிகளுக்கும் அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகளுக்கும் சில நாடுகள் நடுவிரமை வைத்திருக்கின்றன. ஒரு பகுதி அமெரிக்காவுக்கு எதிரான அல்லது சீனாவுக்கு சார்பான ருஷ்யா உட்பட பல நாடுகள் இலங்கை அரசாங்கத்தை ஆதரித்திருக்கின்றன. என்றாலும் அந்த பிரேரணை பெரும்பான்மை வாக்கினாலே வெற்றி பெற்றிருக்கிறது. இலங்கை அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியால் ரெண்டு சந்தர்ப்பத்திலும் இலங்கை அரசாங்கம் மனித உரிமை பேரவையிலே தோற்கடிக்கப்பட்டிருப்பதானது சர்வதேச ரீதியாக தமிழ் மக்களுடைய மனப்பலத்தை வலுப்படுத்தி இருக்கிறது. அதாவது ராஜதந்திர போர் என்ற வகையில் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் ஆயுதப் போரை தோற்கடித்து விட்டோம் என்று சொன்னாலும் அந்த ஆயுத போராட்டத்தினுடைய விளைவுகளினால் சர்வதேச மட்டத்திலே புலம்பெயர்ந்திருக்கிற மக்களுடைய முயற்சிகள் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் தங்களுடைய ஒரு அரசியல் தீர்வின் மீது திடசங்கற்பமாக இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு சர்வதேச சமூகத்தினுடைய பெரும்பாலான சர்வதேச நாடுகளுடைய ஆதரவு இந்த மக்களுக்கு கிடைத்திருப்பது இந்த மக்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றியாகவும் மிகுந்த எதிர்பார்ப்போடும்
நவநீதம் பிள்ளையுடைய வருகையையும் இந்த மக்கள் எதிர்நோக்குகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. சர்வதேச ரீதியாக தமிழ் மக்கள் எதிர்காலத்தில் ஒரு தங்களுக்கு சிறந்த ஒரு அரசியல் தீர்வும் பாதுகாப்பும் கிடைக்கக்கூடியதான ஒரு நிலைமை உலக சந்தர்ப்பத்திலே சர்வதேச சந்தர்ப்பத்திலே ஏற்படும் என்ற ஒரு நம்பிக்கையை தோற்றுவித்திருக்கிறது. வடமாகாண சபை தேர்தல் சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலாக நடக்கும் சூழ்நிலைகள் இருக்கின்றனவா? அப்படி நாங்கள் ஒருபொழுதும் நினைக்கவில்லை. இந்த நாட்டு சட்டங்கள், அதாவது அரசியலமைப்பு ரீதியாக 17வது திருத்த சட்டத்தில் இருந்த ஓரளவுக்கேனும் சுதந்திரமாக இருந்த தேர்தல் ஆணைக்குழு, போலீஸ் ஆணைக்குழு, நீதி சேவை ஆணைக்குழு, லஞ்ச துறையைச் சேர்ந்த ஆணைக்குழுக்கள் எல்லாமே 18வது திருத்த சட்டத்தின் மூலம் ஜனாதிபதியுடைய கைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றன, மந்திரி சபைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக தேர்தல் ஆணையகமே ஒத்துக்கொண்டிருக்கிறது தங்களுக்கு சுதந்திரமான ஒரு தேர்தல் ஆணையமாக இருக்கும் என்று தாங்கள் நினைக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்தியாவிலே இருக்கின்ற அளவு சுதந்திரமான தேர்தல் ஆணையங்கள் இங்கே இல்லை. இரண்டாவதாக சென்ற பாராளுமன்ற தேர்தல், 2010ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல், அதற்கு பிறகு இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் இராணுவமே நேரடியாக நாங்கள் பாராளுமன்ற பிரதிகள் அளவட்டியிலே இடம்பெற்ற ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஒரு சிறு அளவிலான கூட்டம் மண்டபத்தில் நடந்த பொழுது கூட அவர்கள் தலையிட்டு எங்களை அவருடைய முயற்சி என்னவாக இருந்தது என்று அறிய முடியாமல் இருந்தது. அவர் ஒருவரை எங்களை கொண்டிருக்கவும் கூடும், அது எதுவரை நடந்திருக்க முடியாது. ரெண்டாவதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலத்திலேயும் அந்த இரண்டும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடந்துவிட்டது. வன்னி பிரதேசத்திலே, குறிப்பாக கிளிநொச்சி பிரதேசத்திலே ரெண்டு இராணுவ முகாம்களைச் சேர்ந்த இராணுவத்தினர் இரவிரவாக 10 மணி 9:30 மணி தொடக்கம் காலை 4:30 மணி வரைக்கும் வீடு வீடாக வந்து அந்த மக்களை அச்சுறுத்தி அரசாங்கத்துக்குத்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி இருந்தார்கள். அதை விட அவர்களுடைய அடையாள அட்டைகள், அவர்களுடைய தேர்தல் அட்டைகள் எல்லாவற்றையுமே கடத்தி சென்றிருக்கிறார்கள். அதற்கு பிறகும் 2010ஆம் ஆண்டிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் இராணுவத்தினுடைய உளவுத்துறையைச் சேர்ந்தவர்களும் இராணுவத்தினுடைய தோற்றத்தில் வருபவர்களும் அவரோடு சேர்ந்திருக்கின்ற துணைக்குழுக்களும் மக்கள் மத்தியிலே வேட்பாளர்களை தெரிவு செய்வதிலும் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதிலும் தேசிய கூட்டமைப்புடைய வேட்பாளர்களை அச்சுறுத்துவதிலும் அவர்கள் தாராளமாக ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை, குறிப்பாக தீவு பகுதி பிரதேசங்களிலே நாங்கள் சென்று வேலை செய்ய முடியாமல் இருக்கின்ற சென்ற தேர்தலிலே கூட அப்படித்தான் இருந்தது. 2010 தேர்தல், 2012 இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நாங்கள் அந்த பிரதேசத்துக்கு செல்ல முடியாமலே தடுக்கப்பட்டிருக்கிறோம், அந்த மக்கள் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் இராணுவத்தினுடைய தலையீடுகள், இராணுவ ஆதிக்கம் நிறைந்த வடக்கு கிழக்கு பகுதியிலே இப்போது வடக்கில் மிக அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த இராணுவத்தினுடைய ஆதிக்கத்தினால் அவர்கள் மக்களை எந்த நேரத்திலும் என்ன மாதிரி நடத்துவார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் நாங்கள் கொண்டிருக்க முடியாது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மக்களை இப்பொழுதும் அவர்கள் விசாரித்து அவர்கள் எந்த யார் யார் அந்த வேட்பாளர்கள் என்று அவர்களை சென்று விசாரிக்கிறார்கள், மக்களிடம் அவர்கள் சென்று விசாரிக்கிறார்கள். அவர்கள் இராணுவ தேர்தல் வேலைகளில் சுவரொட்டிகள் ஒட்டுவதில் கூட அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்று எங்களுக்கு முறைப்பாடு கிடைத்திருக்கிறது. அரசாங்க கட்சியை சேர்ந்தவர்களுக்காக அவர்களுடைய தலையீடுகள் தொடர்ச்சியாக இருக்கின்றதை நாங்கள் தேர்தல் ஆணையத்திலேயே சொல்லியிருக்கின்றோம். இன்றும் நாங்கள் சகித்த பொழுது நீங்கள் அதை பற்றி முறைப்பாடு செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இராணுவத்தினர் இந்த தேர்தலிலே எங்களுக்கு கிடைக்கிற செய்திகளின்படி வடமாகாண சபை தேர்தலிலே யாழ்ப்பாணத்திலே இராணுவ அதிகாரிகளுடைய அனுசரணையோடு வேட்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் எங்களுக்கு சில கருத்துக்கள் தென்படுகின்றன, தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது மிகவும் ஒரு ஆபத்தான இராணுவ, அதாவது ஜனநாயக இருக்கிறது என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஒழுக்கீர்கள் ஜனநாயகத்தை நிலாற்றுவதற்கான ஒழுக்கீர்கள் தென்படுகின்ற பொழுதிலும் இராணுவத்தினுடைய சாயல்கள் அங்கே இருக்கின்றன. அதைத்தான் இந்த தேர்தலில் அவர்கள் வேட்பாளர்களை போட்டிருக்கிறார்கள் என்பதும் வேட்பாளர்களை அச்சுறுத்துவதிலும் மக்களை அச்சுறுத்துவதிலும் நாங்கள் இருக்கின்ற நிலைமைகளை மதிப்பிட்டு பார்த்தால் ஒரு நீதியான தேர்தல் நடைபெறும் என்பது எங்களால் நிச்சயப்படுத்த முடியாமல் இருக்கிறது. வடமாகாண சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி பெற்றால் எவ்வாறான வேலை திட்டங்களை முன்வைக்கும்? மிக முக்கியமானது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல
இந்த தேர்தல் அரசாங்கத்தினாலே விரும்பப்படாமல் இருக்க இருப்பதை பற்றி நான் சொன்னேன். தீவிரவாதிகளினால் அந்த தேர்தல் மட்டுமல்ல, 13வது திருச்சிடத்துக்கு இருந்த அதிகாரங்களையுமே மிக பெரும்பாலும் பறித்தெடுத்து விட்டார்கள். இறுதியாக திவினகும சட்டம் மூலம் கூட அதனுடைய நிதி அதிகாரங்கள் 15 இடங்களில் என்னுடைய பெயரில் இடம்பெற்ற உச்சநீதிமன்ற வழக்கிலே அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 15 விதிமுறைகள் மாகாணங்கள் கையாளுகின்ற விதிமுறைகளை மத்திய அரசுக்கு மாற்றி விட்டார்கள் என்று அங்கே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆளுநருடைய தலையீடு மிக அதிகமாக இருக்கின்றது. மற்ற எல்லா மாகாணங்களிலும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சபை இருக்கின்ற பொழுது வடமாகாணத்திலே ஒரு சபை தெரிவு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட சபை இல்லாத காரணத்தினால் ஆளுநர் தான் அந்த அதிகாரங்கள் முழுவதையுமே பயன்படுத்துவது கூட இந்த தேர்தலுக்கு பாதகமான ஒரு சூழ்நிலையை தான் அது கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலும் இந்த தேர்தல் மாகாண சபை என்ற விடயத்தில் நாங்கள் இந்த அதிகாரமற்ற அற்றிருக்கின்ற அதிகாரங்கள் இருப்பதையும் பறித்தெடுத்திருக்கின்ற அதுக்காக எதுவுமே இல்லை என்று நாங்கள் சொல்லாது விட்டாலும் முக்கியமாக அதுவும் போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரங்கள் முற்று கட்டாயமாக ஒரு இந்த சபைக்கு இருக்க வேண்டும். வெளிநாடுகளில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல உள்ளூராட்சி ஒன்றங்களுக்கு கூட இந்த அதிகாரங்கள் இருக்கிற பொழுது இங்கே ஒரு மாகாணத்துக்கே இந்தியாவை எடுத்துக்கொண்டால் ஒரு மாகாணத்துக்கு அதிகாரங்கள் இங்கே முற்றுமுழுதாக இல்லை. நிலத்தின் மீதான அதிகாரம் காணி அதிகாரம் அல்லது போலீஸ் அதிகாரங்கள் இங்கே இல்லை. இப்படியான ஒரு நிலைமையில் எங்களுடைய தேர்தல் அறிக்கை நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம். தமிழ் மக்கள் சுயநல உரிமைக்கு உறுத்துடையவர்கள். அவர்களுடைய இறைமை அவர்களிடம் தான் இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய வரலாற்றிலே தமிழ் மக்கள் இந்த எந்த அரசுக்கோ அல்லது இந்த அரசியலமைப்புகளுக்கோ எப்பொழுதும் தங்களுடைய சம்மதத்தை கொடுக்கவில்லை. மக்கள் தான் ஒரு அரசியலமைப்புக்கு சம்மதம் கொடுக்க வேண்டும், அந்த இறைமையை கொடுக்க வேண்டும். இறைமை எப்பொழுதும் அரசாங்கத்திடம் இல்லை, மக்கள் இறைமையை கொடுக்கிற பொழுதுதான் அந்த அரசாங்கத்தினால் அது ஒப்புக்கொள்ளப்பட்டு மக்கள் அரசாங்கத்திலே இறைமை இருப்பதுன்னு சொல்லுவது. நாங்கள் இவற்றை மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். சுயநல உரிமை அடிப்படையை பற்றி சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். இந்த நாட்டிலே இடம்பெற்ற பல உடன்படிக்கைகள், பண்டாரநாயக்க சபாநாயக ஒப்பந்தம், நட்டிசேனயக்க உடன்படிக்கை ஒப்பந்தம், அதை விட சந்திரிகா பண்டாரநாயக்காவிலேயே முன்வைக்கப்பட்ட, மங்களமுனு சிங்காமலே முன்வைக்கப்பட்ட ஒப்பந்தம், உடன்படிக்கை ஆணைக்குழுவினால் வைக்கப்பட்டது, பிறகு சந்திரிகா பண்டாரநாயக்காவிலே முன்வைத்த பிரேரணைகள், அதை விட ஒஸ்லோ உடன்படிக்கை அது மிக தெளிவானது. ஒஸ்லோவிலே விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையிலே ஒரு சுயநல உரிமை அடிப்படையில் சமஷ்டி கட்டமைப்பில் இந்த அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு காணுவதை பற்றி நாங்கள் முன்னெடுத்து பேச வேண்டும் என்று அதை பற்றி குறிப்பிட்டிருக்க பிரேரணைகளை நாங்கள் அதிலே உட்படுத்தி இருக்கின்றோம். இவைகளெல்லாம் அடிப்படையாக கொண்டு ஆராயப்பட வேண்டும் என்று அதைவிட ராஜபக்சா நியமித்த நிபுணர் குழு போன்றவைகள் சிபாரிசுகளை பற்றி நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். எவ்வாறு இருப்பினும் தமிழ் மக்களுக்கு அவர்களுடைய வடக்கு கிழக்கு இணைந்த அவர்களுடைய பாரம்பரியமான பிரதேசத்திலே அந்த மண்ணில் அவர்கள் வாழ்வதற்கும் வாழ்வுரிமையை நாட்டுவதற்கும் அவர்களே ஆளுவதற்கு தன்னாட்சி அடிப்படையிலான மிக உயர்ந்த அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அதாவது சோவரிட்டி என்று சொல்லுவது அப்படி தமிழ் மக்களால் ஒரு அரசியலமைப்புக்கு வழங்கப்பட்டிருந்தால் இறைமை வழங்கப்படவில்லை இதுவரைக்கும். ஒரு அரசியல் தீர்வின் அடிப்படையில் மத்திய அரசாங்கத்துக்கு அப்படியான ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இன்றைய அரசியலமைப்பில் நாங்கள் எதிர்பார்க்கின்ற அரசியல் பகிர்வு அதிகார பகிர்வு இடம்பெற முடியாது. ஒரு சமஸ்தி அடிப்படையான ஒரு அரசியலமைப்பு ஏற்பட்டால்தான் சமஸ்தி தத்துவங்களை கொண்ட அரசியலமைப்பும் தமிழ் மக்களுக்கு உரித்தான சேர்ந்த உரிமை தத்துவம் இன்றைக்கு அது ஐநாவினாலே ஆராயப்பட்டு அது பீப்பிள்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஒரு தேசிய அடித்தளங்களை கொண்ட ஒரு மக்கள் குலாம் அந்த அடிப்படையில் அவர்கள் சுயநல உரிமைக்கு உறுத்தவர்கள் மக்களுடைய அந்த தத்துவங்கள் அடிப்படையில் ஒரு சுயாட்சியை தன்னாட்சியை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு ஒரு அரசியல் தீர்வு ஏற்படுமானால் அந்த அரசியல் தீர்வை உள்ளடக்கக்கூடிய அரசியலமைப்பிலே மாற்றங்கள் ஏற்பட்டு புதிய அரசியலமைப்பு கொண்டு வர வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தும். அப்படி வருகின்ற பொழுது மக்களுக்கு மக்களால் அதாவது மத்தியிலே ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட பொழுது அதன் அடிப்படையில் அந்த ஆட்சி ஒன்று அங்கே ஏற்படுகின்ற பொழுது அந்த ஆட்சியிலும் மக்களுடைய இறைமை பங்களிக்கப்பட்டதாக இருக்கும்.
அந்த பங்கு மக்களுக்கு இருக்கும். அந்த அடிப்படையில் தான் அவருடைய இறைமை பகிர்ந்தளிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அல்லது அவர்களுடைய இறைமையின் அடிப்படையில் அவர்கள் தங்கள் நாட்டிலே தங்களுடைய இறைமையை பிரயோகிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதான் அந்த அதனுடைய கருத்தாக இருக்கின்றது. மறுபடியால் நான் இதற்கு பல உதாரணங்களை காட்டியிருக்கின்றோம். உள்ளக சேர்ந்த உரிமை, வெளியக சேர்ந்த உரிமை, கனடாவில் நீதிமன்றம் தீர்ப்பளித்த வாரம், விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்குடையில் இடம்பெற்ற தேர்தல் உடன்பாடுகளிலே வெளிப்படுத்தப்பட்டதெல்லாம் எங்களால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரெண்டாவதாக, அதிகாரங்களுக்காக நாங்கள் சட்டபூர்வமாக அரசியலமைப்பு ரீதியாக போராட வேண்டிய முன்னெடுப்புகளை நாங்கள் அந்த பேரணியிலே கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றோம். அதை விட இன்னும் மிகவும் முக்கியமாக எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே இந்த போரினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் அளிக்கப்பட்ட எங்களுடைய தேசம் அதை நாங்கள் மீள கட்டியெழுப்பதற்காக குறிப்பாக தங்களுடைய குடும்பங்களை இழந்திருக்கின்ற குழந்தைகள் சிறுவர்கள் அல்லது கணவனை இழந்திருக்கின்ற பெண்கள் அங்கையினர்களாக இருப்பவர்கள் வாழ்வாதாரமற்றிருப்பவர்கள் மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர்களுடைய அவர்களை மீள கட்டியெழுப்பதற்காக அவருடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாக அவர்களுக்கு நிலம் வேண்டும், அவர்களுக்கு வீடு வேண்டும், அவர்களுக்கு வாழ்வாதாரம் வேண்டும், அவருடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லாம் நாங்கள் எங்களுடைய பிரேரணைகளை முன்வைத்திருக்கின்றோம். அதைவிட மிக முக்கியமாக இந்த போர்க்காலத்திலே இழைக்கப்பட்ட குற்றம் அரசினால் இழைக்கப்பட்ட குற்றம் ஒரு சர்வதேச ரீதியான விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும், அந்த உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் ஒரு நல்லெண்ணம் இந்த நாட்டிலே ரிகன்சிலியேஷன் சொல்லுகின்ற அந்த நல்லெண்ணம் உருவாக முடியும் என்று நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். அதைவிட மிக முக்கியமாக எங்களுடைய மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களை இழந்திருக்கிறார்கள். இராணுவம் அங்கே அந்த நிலங்களை கைப்பற்றி வைத்திருக்கிறது, ஆக்கிரமிப்பிட்டிருக்கிறது. அது ஒரு இராணுவம் ஆக்கியூபைட் ஏரியா என்று சொல்வது வழக்கம். அவருடைய அக்ரெஷன் மட்டுமல்ல, இது ஆக்கியூபைட் ஏரியா, மிலிட்டரி ஆக்கியூபைட் ஏரியா எங்களுடைய நிலங்கள். அந்த நிலங்களிலே எதேச்சியாக நிலங்களை பறித்தெடுத்து வைத்திருப்பது மட்டுமல்ல, அரசாங்கமே அந்த பிரதேசங்களில் தங்களுக்கு விரும்பியவாறு, உதாரணமாக வடக்கு மாகாணத்திலே பலாரி பிரதேசத்திலே நான் சார்ந்த பிரதேசத்திலே அதே போல பல பிரதேசங்களில் முல்லைத்தீவிலே கிளிநொச்சியிலே வவுனியாவிலே அம்பாறையிலே திருகோணமலையிலே எல்லாம் ஏராளமான மக்களுடைய நிலங்கள் மூன்றில் ஒரு பங்குக்கு மேற்பட்ட நிலங்களை இராணுவம் ஆக்கிரமித்து வைத்திருக்கின்ற நிலங்களை இப்பொழுது சட்டபூர்வமாக்குவதற்கான நடைமுறைகள் ஈடுபட்டிருக்கிறது. அதற்கு எதிராகவே கிட்டத்தட்ட வரிகாமம் வழக்கிலே 3000 வழக்குகள் கிட்ட தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. என்னுடைய வழக்கே 2003 ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. 2006 ஆண்டிலே ஒரு சாதகமான தீர்ப்பு அந்த மக்களை மீள குடியமர்த்தும்படி வேண்டுகோள் அந்த அடங்கிய ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் மீறி இன்றைக்கு அரசாங்கம் அந்த காணிகளை எடுத்து இராணுவமயமாக்கி, அதாவது இராணுவம் சீனாவுடைய உதவியுடன் இராணுவ முகாங்களை உருவாக்கி வருகிறார்கள், இராணுவ குடியிருப்புகளை உருவாக்கி வருகிறார்கள். அந்த இடங்கள்லாம் பௌத்த விகாரங்கள் கட்டப்படுகின்றன, பௌத்தர்களை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். தமிழ் மக்களுக்கு சொந்தமான விவசாய நிலங்களை அந்த மக்களை வெளியே அனுப்பிவிட்டு சிங்கள விவசாயிகளை கொண்டு வருகிறார்கள். மீன்பிடிக்கின்ற துறைகளிலே இடங்களிலே எல்லாம் எங்களுடைய மீனவர்களை வெளியேற்றிவிட்டு சிங்கள மீனவர்களை கொண்டு வந்து மீன் பிடிக்கிறார்கள். இதெல்லாம் அபிவிருத்தி என்ற பெயரில் எப்படி நடக்கிறது என்றால், அது சிங்களவர்கள் சிங்களமயமாக்குவதும் புத்தமயமாக்குவதும் இராணுவமயமாக்குவதும் தான் அவர்களுடைய அபிவிருத்தியாக இருப்பதாக நாங்கள் சொல்லப்படுகின்ற விடயங்களை நாங்கள் முழுமையாக சொல்லியிருக்கின்றோம். அதுதான் நான் இப்பொழுது மிக முக்கியமாக கருதுகிற விடயம். திரு நவைதம்பிள்ளையினாலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற, அமெரிக்காவினாலே பல தேசங்களினாலே கொண்டு வந்து ஐநா மனித உரிமை பேரில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் முதலாவதாக சொல்லப்பட்டிருப்பது, அந்த எந்த குடிமகன் தன்னுடைய நிலத்திலிருந்து போர் காரணமாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றானோ அந்த குடிமகன் அந்த நிலத்துக்கு திரும்பிச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். வடக்கு கிழக்கிலே, வடக்கு என்று நாங்கள் இப்பொழுது குறிப்பாக எடுத்துக்கொண்டால், இராணுவத்தினுடைய பிரசன்னம் குறைக்கப்பட வேண்டும் என்று தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் தெளிவாக வற்புறுத்தி வருகின்றதும், இந்த தேர்தலிலே எங்களுடைய வேண்டுகோளாக மக்களிடத்திலே விடுவதும் அதுக்கு வாக்களிக்க சொல்லி கேட்டிருப்பதும் என்னவென்றால், எங்களுடைய வீட்டுக்கு எங்களுடைய நிலத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும், அந்த நிலத்திலிருந்து இராணுவம் வெளியேற வேண்டும் என்று நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். அப்படி அவர்கள் இராணுவம் வெளியேறினால்தான் உள்நாட்டிலேயே இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 100,000 மக்கள் அகதிகளாக இருக்கிறார்கள்.
இன்னும் அண்டை நாட்டிலே இந்தியாவிலே கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். அங்கும் முகாமிலே கிட்டத்தட்ட 80,000 மக்கள் அகதி முகாமில் இருக்கிறார்கள். அவருடைய இயற்கை ரீதியான விருத்தி என்னும் சரியாக மதிப்பிடப்படவில்லை. ஐநாவினுடைய அகதிகளுக்கான நிறுவனத்துடைய அறிக்கையே 68,000 பேர் அங்கே இருப்பதாக சொல்லுகிறார்கள். இதற்கெல்லாம் நாங்கள் கணக்கு பார்த்தால் மொத்தமாக ஒரு அண்ணளவிலான ஒரு மதிப்பீட்டை செய்தால் 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இன்னும் தங்களுடைய நிலங்களுக்கு போகாமல் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அகதிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் மீளக்கூடியவர்த்தப்பட வேண்டுமானால் அந்த ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற நிலத்திலிருந்து இராணுவம் வெளியாகிவிட வேண்டும். இந்த சொற்களை நான் கவனமாக பாவிக்கிறேன். இராணுவம் அந்த மக்கள் மீளக்கூடிய வேண்டுமானால் கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்களும் எதிர்கால சந்ததிக்கு எதிர்காலத்தில் பகிர்ந்தளிப்பதற்கு இப்பொழுது நிலம் இல்லாமல் இருக்கிறது, அவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்றால் அந்த சொந்த நிலங்கள் இருந்து மக்களுடைய உறுதிக்காணிகள் அவருடைய சொந்த காணிகள் இருந்து இராணுவம் வெளியேற வேண்டும் என்று நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம். மூன்றாவதாக நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நாங்கள் பெரிய தொழிற்சாலை கட்டுவதற்கு முடியாதுவிட்டாலும் முடிந்த அளவுக்கு எங்களுடைய மூலவளங்களை பாவித்து அல்லது வெளிநாடுகளுடன் நாங்கள் உடன்பாடுகளை செய்தது கொண்டு நாங்கள் சிறு தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய தொழிற்சாலைகளை உருவாக்குவது தொடக்கம். குறிப்பாக பனை அபிவிருத்தி, பனை தென்னை போன்ற விடயங்களில் குறிப்பாக பனையை மையமாக கொண்ட தொழில்களை நாங்கள் அந்த மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக, அதன் லாபங்கள் அந்த மக்களுக்கு செல்லக்கூடியதாக, அதன் மூலம் அந்த தொழில்களை நாங்கள் வீழ்த்தி செய்வதற்காக எங்களுடைய நிலங்கள் அதாவது குறிப்பாக எங்களுடைய மூலவளங்கள் சுரண்டப்படுகின்றன. அதை நாங்கள் இப்பொழுது உதாரணமாக லைம் ஸ்டோன் என்று எடுத்துக்கொண்டால் சுண்டக்கல் பாறைகள் உடைக்கப்படுவதை நாங்கள் தடுக்க வேண்டும். அப்படி அது திட்டமிடப்பட்ட அடிப்படையில் அவைகள் அப்படி தேவைப்படுத்தப்பட்டால் அதற்குரிய வரிகள் எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களுக்கு செல்ல வேண்டும். வேறு அபிவிருத்திகள் மூலம் அதை அவர்கள் ஈடு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். சுற்றுச்சூழல் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மணல் கொள்ளைகள் இடம்பெறுகின்றன, சுண்ணக்கல்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன, இல்மை மூலவளம் அது தமிழ் மக்களுக்கு லாபத்தை ஈட்டி கொடுக்கப்பட வேண்டிய தொழிலெல்லாம் அரசாங்கத்தின் செலவுக்கு அரசாங்கத்தின் லாபமாகவே மாற்றப்படுகின்றன, நிலங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன, நிலங்கள் அந்நியருக்கு மிக எளிதாக விற்று அதன் மூலமாக பல ஊழல் இடம்பெறுகின்றன. அது அரசாங்க அமைச்சு மட்டத்திலே அந்த நிலங்கள் விற்கப்படுவதை நாங்கள் அறிவோம். அரசாங்க அமைச்சர்கள் மட்டத்திலேயே அந்த காணிகள் புறப்படுவதை நாங்கள் மர்மமாக நடைபெறுவதை நாங்கள் அறிவோம். மறுபடியால் இப்படியான விடயங்களுக்கெல்லாம் முக்கியமாக ஒன்று அரசியல் தீர்வு பற்றி நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். இரண்டாவது எங்களுடைய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும், அந்த நிலங்களிலிருந்து இராணுவத்தினர் வெளியேற்றப்பட வேண்டும், அப்படியானால் மீள குடியேற்றம் நடத்தப்படும், அந்த அழிந்து போன தேசமும் சிதைந்து போயிருக்கின்ற பாதிக்கப்பட்ட மக்களும் மீள கட்டி எழுப்பப்பட வேண்டும், எதிர்கால இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கான திட்டங்களை நாங்கள் பிரித்திருக்கின்றோம், அவர்களுக்கான நிபுணத்துவத்தை கொண்டவர்களை நாங்கள் ஆராய்ந்து கூட்டி அது அந்த சிபாசுகள் அடிப்படையில் நாங்கள் வெளிநாடுகளோடு உடன்பாடு செய்யக்கூடிய கருத்துக்கள் எங்களுக்கு இடம்பெற வேண்டும் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அப்படியான சந்தர்ப்பங்களில் இலங்கை அரசாங்கத்தினுடைய ஆதரவை கூறுவோம். அதே நேரத்தில் வெளிநாட்டு ஆதரவு எங்களுக்கு இந்த வடமாகாண சபை தேர்தல் குறிப்பாக இந்தியா வற்புறுத்தி வைக்கப்படுவதாக இருந்தால், சர்வதேச சந்தர்ப்பத்தினாலே இந்த வடமாகாண சபை தேர்தல் உருவாகுவதாக இருந்தால் அவர்கள் எங்களுக்கு பல உறுதிமொழியை தந்திருக்கிறார்கள். நீங்கள் அப்படி ஒரு சபையை வென்றெடுக்க வேண்டும், வென்றெடுத்தால் நாங்கள் உங்களுக்கு பூரணமான ஒத்துழைப்பை வழங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம், எங்களுடைய மக்களை மீள கட்டி எழுப்புவதில் எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழர்கள் லட்சக்கணக்காக வெளியிலே 10 லட்சத்துக்கு மேற்பவர்கள் ஒத்துழைக்க வேண்டும், அவர்களுடைய நிபுணத்துவமும் அவர்களுடைய ஆற்றலும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எங்களுடைய அரசியல் தீர்வு ஒன்றை நாங்கள் சிறந்த முறையில் அதை நிறைவேற்றுவதற்காக ஒரு நல்ல சிறந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வை அரசியல் ரீதியாக தீர்ப்பதற்கும் வெளிநாடுகளிலே புலம்பெயர்ந்திருக்கிற மக்களுடைய ஆற்றலும் அனுபவம் செயற்பாடுகளும் அதுக்கு உதவியாக இருக்க வேண்டும், அதை நாங்கள் கூறுகிறோம் என்று நாங்கள் இந்த விடயங்களில் தெளிவாக சொல்கிறேன். புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு நீங்கள் கூற விரும்பும் செய்தி என்ன? காரணத்தினால்தான் அச்சம் காரணமாக பயம் காரணமாக இளைஞர்கள் மட்டுமல்ல படித்தவர்கள் கூட வெளிநாடுகளிலே போய் இன்றைக்கு தஞ்சமடைந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு அப்பால் மிகச்சிறந்த முறை பெரும்பாலானவர்கள் எங்களுடைய நாட்டினுடைய மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். பலருக்கு அந்த கணக்கு விவரங்கள் தெரியாமல் இருக்கலாம். மிகவும் அக்கறையோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அறுபடியால் தான் நாங்கள் இப்பொழுதும்
இந்த ஒரு வடமாகாண சபை தேர்தல் வந்தால் என்ன தமிழ் மக்களுக்கு என்று ஒரு தன்னாட்சி அதிகாரம் தன்னாட்சியை ஒரு அரசு ஏற்பட்டால் என்ன நிச்சயமாக அந்த மக்கள் மீள திரும்புவார்கள் என்று நினைக்கின்றோம் எல்லோருமாக இல்லாத விட்டாலும் கணிசமான ஆற்றல் உள்ளவர்கள் வலு உள்ளவர்கள் இளம் சமுதாயம் இந்த மண்ணிலே வந்து தங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் அவர்கள் நாட்டுக்கு திரும்புவார்கள் என்று திரும்ப வேண்டும் என்று நாங்கள் அழைப்போம் அதைவிட இந்தியாவிலே இருக்கின்ற லட்சக்கணக்கான மக்கள் திரும்பி வருவார் வர வேண்டும் வரத்தான் வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் அதைவிட வடமாகாண சபை அல்லது எங்களுடைய வடக்கு கிழக்கிலே எங்களுடைய ஒரு ஆட்சி அரசு ஏற்படுமாக இருந்தால் அல்லது மாகாண சபைக்கு அதிகாரங்கள் இல்லாத விட்டாலும் அந்த அதிகாரங்களுக்காக போராடுகின்ற நிலைமை இருந்தாலும் இருக்கக்கூடிய அதிகாரங்களுக்குள் இந்த மாகாணத்தை நாங்கள் கட்டியெழுப்புகின்ற பொழுது வெளிநாட்டில் இருக்கின்ற எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்கள் நிச்சயமாக தங்களுடைய முதலீடுகளையும் தங்களுடைய உதவியையும் செய்து எங்களுடைய மக்கள் மாகாணத்தை முன்னேற்றி வார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது அதே நேரத்தில் நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்டதை கூட நான் சொன்னேன் அவர்கள் வெளிநாடுகளில் எங்களுடைய நிலம் விடுதலை பெறுவதற்காக எங்களுடைய மக்களுடைய விடிவுக்காக எங்களுடைய மண்ணில் நாங்கள் எங்களுடைய ஆட்சியை அமைப்பதற்காக வெளிநாடுகளில் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் சர்வதேச சமூகத்தோடு மிக அதிகமாக அவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய வேலைகள் காரணமாகவும் அவர்களுடைய சிறந்த நிபுணத்துவம் காரணமாகவும் தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்த காரணமாகவும் இன்றைக்கு பல சர்வதேச நாடுகள் இந்த இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனையை முன்னெடுப்பதிலும் ஏனென்றால் வாக்குரிமை உள்ளவர்கள் கூட வெளிநாடுகளிலே எங்களுடைய மக்கள் இன்றைக்கு நிறைய இருக்கிறார்கள் நாங்கள் போறவர்களெல்லாம் அதை பற்றி பேசுவோம் நீங்கள் உங்களுடைய வாக்குரிமையை அந்தந்த அரசாங்கங்களுடைய பிரதிகளுக்கு பயன்படுத்தி எங்களுக்கு ஆதரவிக்க வேண்டும் என்று நாங்கள் அவரிடத்திலே பேசுவோம் அப்படியான அதாவது இலங்கையில் தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆள வேண்டும் என்ற அந்த தத்துவத்தின் மீது ஒரு அரசு ஒரு ஆட்சி ஏற்படுத்துவதற்கு புலம்பெயர்ந்த மக்களுடைய ஆதரவை அவர்கள் எப்பொழுதும் வழங்கி பெரும்பாலானவர்கள் எங்களுக்கு வழங்கி வருகிறார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்காலத்தில் அவர்கள் முழுமையாக ஒரு அரசியல் தீர்வு காண்பதில் அவர்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இங்கே இருக்கிற மக்கள் ஒரு அரசியல் தீர்வை காண்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகள் அந்த ஆணை தரப்பட்டிருக்கிறது சர்வதேச சமூகமும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேசி ஒரு அரசியல் தீர்வை எட்ட வேண்டும் என்று வற்புறுத்தி வருகிறது அப்படியான சந்தர்ப்பத்தில் புலம்பெயர்ந்த மக்களுடைய ஆற்றல் உள்ளவர்கள் அனுபவம் உள்ளவர்கள் பலு கொண்டவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு அரசியல் தீர்வை காண்பதில் ஒரு சிறந்த அரசியல் தீர்வு ஏற்படுத்ததில் அவர்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு கட்டாயம் தேவை அதை எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் அது நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது வடமாகாண சபை தேர்தலில் இராணுவத்தினர் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளதாக கசிந்துள்ள செய்தி குறித்து நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் தகவல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது குறிப்பாக வடமாகாணத்திலே அப்படி வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது அவர்கள் சில நான்கு வேட்பாளர்களுடைய பெயர்கள் அப்படி வந்திருக்கின்றன இராணுவம் என்று சொல்ல நாங்கள் இப்பொழுது முடியாது விட்டாலும் அவர்கள் உதாரணமாக ஆளுங்கட்சியிலே இபிடிபி கட்சியினர் 10 உறுப்பினர்களை போட்டிருக்கிறார்கள் ஆளுங்கட்சியினர் 5 உறுப்பினர்கள் போட்டிருக்கிறார்கள் இன்னொரு 4 உறுப்பினர்கள் தனியாக படத்தை ஒட்டி கொண்டு வருகிறார்கள் அதில் இராணுவத்தில் அதை ஒட்டுவதாகவும் எங்களுக்கு சொல்கிறார்கள் அவர்கள் ஆட்கள் வந்து பார்க்கின்ற பொழுது தப்பி ஓடியதாகவும் செய்திகளுக்கு கிடைக்கின்றனர் இராணுவத்தினரே பல அரசியல் ரீதியில் அறிக்கைகளை கொடுக்கிறார்கள் அச்சுறுத்தக்கூடிய அறிக்கைகளை கொடுக்கிறார்கள் மற்றது அவருடைய உளவுத்துறையினர் எங்கள் மக்கள் மத்தியிலே எங்களுடைய வேட்பாளர்களை அல்லது எங்களுடைய மக்களை அச்சுறுத்தக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனபடியால் அவர்கள் தாங்கள் சில 4-5 உறுப்பினர்களை போட்டதாக ஒரு செய்தி இருக்கிறது அதன் பின்னணி தான் இவையெல்லாம் நடக்க கேள்விப்படுகிறோம் அவர்களும் அவர்களை வெற்றி பெற முயற்சிக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணரக்கூடியதாகவும் அறியக்கூடியதாகவும் இருக்கிறது அது நாங்கள் ஒரு கேள்வியாக எங்களுடைய தேர்தல் ஆணையாளர் ஆணையத்தினுடைய கூட்டங்களில் எழுப்பப்பட்டிருக்கிறது அது பற்றி நாங்கள் கொஞ்சம் கவனம் அதிகமாக செலுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் இவ்வாறான வேட்பாளர்களை மக்கள் இனம் கண்டுள்ளார்களா படிப்படியாக அவர்கள் இனம் காண வேண்டும் என்று நான் நம்புகிறேன் நவநீதம் பிள்ளையுடனான சந்திப்பில் முஸ்லிம் சமூகம் குறித்து பேசியுள்ளீர்களா நவநீதம் பிள்ளை அவர்களிடம் கூறிய சந்தர்ப்பத்தில் அவரால் அது மிகவும் அக்கறையோடு கேட்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது என்னவென்றால் இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லீம் மக்கள் பற்றி நாங்கள் பேசியிருக்கின்றோம் திரு சம்பந்தன் அவர்களிடம் நாங்களும் தெளிவாக அந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றோம் தமிழ் மக்கள் இன்றைக்கு என்னென்ன நெருக்கடிகள் எதிர்நோக்குகிறார்களோ மத அடக்குமுறை ஒடுக்குமுறை நில ஆக்கிரமிப்பு அவர்களுடைய கலாச்சார ரீதியான ஒடுக்குமுறைகள் எல்லாம்
அது தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல முஸ்லீம் மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அதை பற்றியும் ஐநா மனித உரிமை மன்றம் கவனத்தில் எடுத்து அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று கருதுகின்ற பொழுது அவர் அதை நிச்சயமாக ஆமோதித்த நிலைமையில் அவர் இருந்திருக்கிறார் என்று எங்களுக்கு அந்த உணர்வுகள் ஏற்படுகின்றன. முஸ்லீம் மக்களுக்காக அரசாங்கத்துறைக்கு நிறைய அமைச்சர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான அடக்குமுறை ஒடுக்குமுறை அவருடைய மதங்களுக்கு எதிராக மதத்துக்கு எதிராக ஒடுக்குமுறை அடக்குமுறை இருக்கின்றது. இதை நாங்கள் முழுமையாக நாங்கள் நவநீதம் பிள்ளையுடைய வருகையின் போது அவருடைய சந்திப்பின் போது நாங்கள் பிரதிபலித்திருக்கின்றோம், மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். அதை பற்றியும் ஐநாவுடைய மனித உரிமை பேரவை தமிழ் மக்களுக்கு எந்த வகையான அரசரணையுடன் தீர்மானங்களை எடுக்க முடியுமோ அதே போல முஸ்லீம் மக்களுக்கும் தகுந்ததான தீர்வுகளை வழங்கக்கூடிய அறிக்கையை அவர் சமர்ப்பிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.